हाई नीट एस्पिरेंट्स वेलकम टू वारी मेडिकल अकाडमी वारी मेडिकल अकाडमी सार्बाग अनेत्ति विधमान टॉपिक सार्ंद ओवर वीडियो वुं इनी वरुं नाटकल उंगलुक वरुं उंगलुक इदे चार्ंद संदेहंगल केल्विगल एदुवा इरुंदालुम कमेंट्स पास पड़ूंगे एक्सपर्ट फैकल्टी मेंबर्स पड़े वीडियो पिछड़ीना शेर पड़को अंत वीडियो रेगुलर उरण चेनल सब्सक्राइब पड़ो थैंक यू विश यू ऑल द बेस्ट Welcome to all. Today we are discuss about propagation of error. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோல இதுல addition, subtraction, multiplication, division பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா power. ஓகேவா? சோ இந்த propagation of error எதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய individual measurement-ஐ டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா mathematical operation. அதுதான் வந்து என்ன addition, subtraction, multiplication, division and power. Okay, va? So it depends on individual measurement, then mathematical operation. Okay, va? So in the mathematical operation la da addition, subtraction, multiplication and division ஃபைனலாக பவர். ஓகேவா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் என்னென்ன வரும்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்டு பவர். இதில் எரர் இன் அடிஷன் இன் டூ குவாண்டிட்டிஸ் இல்லையா, இது வந்து பார்த்தாச்சு முன்னாடி வீடியோலேயே. ஃபஸ்ட்டு வீடியோவில் இது ரெண்டையும் பார்த்தோம், அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்தாச்சு. செகண்ட் வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷனையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பவர். So, fifth point என்ன அப்படின்னா error in power of two quantities. ஓகேவா? ஸோ இங்கே பவர் பார்க்கும்போது டூ குவான்டிட்டிஸ் பார்க்க முடியாது இல்லையா, அப்போ ஒன் குவான்டிட்டிஸுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ இப்போ எரர் இன் பவர் இன் ஒன் குவான்டிட்டிஸு, அந்த குவான்டிட்டிஸ் என்ன? ஏன்ற குவான்டிட்டிஸ் வந்து எடுத்துட்டோம். இதோட வேல்யூ என்ன? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட். ஸோ இப்போ ஏன்ற குவான்டிட்டியோட வேல்யூ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இஜெட். ஓகேவா? ஸோ இங்கே டெல் ஏ அப்படின்றது என்ன? அப்சல்யூட் எரர். டெல் ஏ பி த அப்சல்யூட் எரர், அப்சல்யூட் எரர். ஓகேவா? ஸோ இது டெல் ஏ. இப்போ டெல் ஏ அப்படின்றது அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா என்ன? த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆக்சுவல் எரர் அண்டு மெஷர்டு எரர் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய எரருக்கும் நம்ம மெஷர் பண்ண வேல்யூக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் அப்சல்யூட் எரர் இல்லையா. அப்போ அப்சல்யூட் எரர்னா என்ன? த டிஃபரன்ஸ் பிட்வீன் the actual value and measured value. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அப்சல்யூட் இல்லையா, அப்சல்யூட் எரர். தென் ஏ பவர் என், ஏ குவான்டிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்டு டெல் ஏ இல்லையா. அப்போ ஏ பவர் என்னோட வேல்யூ என்ன? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ த ஹோல் பவர் என். ஓகேவா? ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா புதுசாக இன்னொரு குவான்டிட்டி கிடைக்கும், அந்த குவான்டிட்டி தான் இஜெட். இப்போ இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏன்ற குவான்டிட்டியோட பவர் ஏஎன். ஏஎன்னுக்கு வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ த ஹோல் பவர் என். இப்போ ஏ பவர் என்ன சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இங்கேருந்து ஏவை வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ ஏவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ வெளியில் எடுத்தால் இங்கே பவரில் இருக்க எண்ணும் வெளியில் வரும் இல்லையா. அப்போ ஏ பவர் என். இப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடட் பை, இங்கே ஏ இல்லை ஸோ ஏயால் டிவைட் பண்ணணும், த ஹோல் பவர் என். ஓகேவா? ஸோ இது இஜெட்டுன்ற குவான்டிட்டியோட வேல்யூ இல்லையா. ஸோ இங்கே டெ ஏ பவர் என் அப்படின்றது என்ன நமக்கு? இஜெட். ஸோ அப்போ ஏ பவர் என்னுக்கு பதிலாக நம்ம இஜெட்டுன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என்னுக்கு பதிலாக இஜெட்,
into 1 plus or minus del A divided by A the whole power n. Okay, va? So, inge del Z be the error. Ilaya? Del Z indrathu enna? Error. Endha quantity oda error? Z abindra quantity oda error. In Z. Okay, va? Appa idha eppadi eludalam appadina? Z plus or minus del Z is equal to Z into 1 plus or minus del A divided by A the whole power n. Okay, va? Ippo or equation kadachiruchu. Indha equation la Z rendu side layum divide panna porom. Okay, va? Divided by Z on both sides. Okay, va? So, rendu side layum Z divide panna porom. So, divide pannu appadina enna kadaikum namakku? Z divided by Z plus or minus del Z divided by Z. Z divided by Z plus or minus del Z divided by Z is equal to in the side of Z ala divide pannanum. 1 plus or minus del A divided by A the whole power n. Okay, va? So, inge Z to Z cancel ayirudhu. Ingeyum Z to Z cancel ayirudhu. So, remaining enna irukum? 1 plus or minus del Z divided by Z is equal to inge Z cancel ayirchi. Appo 1 irukiradha artham? 1 into the term, idhe term da kadaikum illaya? Appo 1 plus or minus del A divided by A the whole power n. Okay, va? So, namakku oru formula theriyum. 1 plus x the whole power n. Idha eppadi eludalam? 1 plus nx nu eludalam illaya? So, in the format padi idha eludha porom illaya? 1 plus or minus del Z divided by Z is equal to 1 plus or minus in the 1 plus into x ku badhila del A divided by x nu irukku illaya? Appo 1 plus or minus n into x ku badhila del A divided by A அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது, கேன்சல் ஆயிடுது. ஸோ இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? டெல் இஜெட் டிவைடட் பை இஜெட் இஸ் ஈக்குவல் டு என் இன்டு டெல் ஏ டிவைடட் பை ஏ. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு குவான்டிட்டிக்கு பவர் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய எரர் இதுதான். ஓகேவா? த ஃப்ராக்ஷன் ஆஃப் எரர். ஸோ இதை வேர்டிங்ஸில் எப்படி எழுதலாம்? த ஃப்ராக்ஷன் ஆஃப் எரர் இஸ் ஈக்குவல் டு இது என்ன? என்த் டைம் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் மெஷர்டு வேல்யூ இல்லையா? மெஷர்டு வேல்யூ.